சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் மார்க்கெட்களில் ஒயின் வகை மதுவை விற்பனை செய்ய அனுமதி அளித்து புதிய சட்டத்தை மகாராஷ்டிரா மாநில அரசு அண்மையில் கொண்டு வந்தது. இதன்படி 1000 சதுர அடிக்கும் மேல் பரப்பளவு கொண்ட சூப்பர் மார்க்கெட்களில் ஒயின் விற்பனை செய்யலாம். இதற்கு ஆண்டுக்கு 5000 ரூபாய் உரிம கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சிவசேனா அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சியான பாஜக கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒயின் விற்கும் அனுமதி அளித்துள்ள மகாராஷ்டிரா மாநில அரசின் முடிவிற்கு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மாநில அரசின் இந்த முடிவுக்கு எதிராக பிப்ரவரி 14 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கவிருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணா ஹசாரே முன்னெடுத்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. சில பல ஆண்டுகளாகவே போராட்டங்களை கையில் எடுக்காமல் இருந்த அண்ணா ஹசாரே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகாராஷ்டிரா மாநில அரசுக்கு எதிராக காதலர் தினத்தில் போராட்டத்தில் இறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன். சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் வரிசையில் காத்து கிடப்பது பிரச்சனையாகவே இருந்து வந்தது. சுங்க கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவது, சில்லறை வழங்குவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருந்தது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஃபாஸ்டாக் கட்டண முறை சென்ற ஆண்டின் பிப்ரவரி 1 அமலுக்கு வந்தது. இதன் மூலம் சுங்க கட்டணத்தை டிஜிட்டல் பரிவர்த்தனை வாயிலாக செலுத்த முடியும். ஃபாஸ்டாக் கட்டண முறை அமலுக்கு வந்த பிறகு 2022 ஜனவரி 31 வரை 4.59 கோடிக்கும் மேற்பட்ட ஃபாஸ்டாக் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும், தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டாக் மூலம் இதுவரை 58,188 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்த விவரங்களை வெளியிட்டார். 2021 ஜனவரி முதல் 2022 பிப்ரவரி 5 வரை ஃபாஸ்டாக் பயன்படுத்தும் 12.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோரிடம் இருந்து தவறாக வசூலிக்கப்பட்ட தொகை திருப்பி அளிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஃபாஸ்டாக் மூலம் தவறாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை குறைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு பிரச்சனைகளுக்கு பிறகு பொதுமக்களின் போக்குவரத்து பயணங்கள் அதிகரித்துள்ளதாலும், பொருளாதார நடவடிக்கைகள் மேம்பட்டுள்ளதாலும் சுங்க கட்டண வசூலும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.